வணக்கம் இது உங்கள் டாக்டர் ஆஸ்க் டுவெண்ட்டி ஃபோர் நியூஸ் யூடியூப் சேனல் நாங்கள் வந்து வர்மக்கலை பற்றிய ஒரு விஷயங்கள் வந்து எங்கள் சேனல் வழியாக நிறைய மக்களுக்கு வந்து அதை உணர்த்துன்ற வகையில் வந்து நான் ஆரம்பித்து இப்போ தொடர்ச்சியாக நாங்கள் ஒவ்வொரு பதிவுகளும் வந்து பதிவிட்டு வந்துட்டுருக்கோம் இன்றைக்கி வந்து வர்மக்கலை நிபுணர் சுரேஷ் அவர்கள் இருக்காங்க அவர் கூட வந்து வர்மம் சார்ந்த விஷயங்களை சில கேள்விகளை கேட்க வணக்கம் சார் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க நல்லா சார் தொடர்ச்சியாக நம்ம கூட வர்மக்களை நிபுணர் சுரேஷ் அவர்கள் நிறைய விஷயங்களை தெளிவுபடுத்திகிட்டு மனித உடம்புகளில் வர்மத்தின் ரகசியங்கள் என்ன சார் அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா வர்மம் மர்மம் அது வந்து மர்மமாக இருக்கிறதுனால தான் அதை வர்மம்னு சொல்கிறோம் எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு சக்தியானது ஒரு இடத்துல மறைஞ்சிருக்குது அதை நம்ம தூண்டும்போது அதோட சக்தியானது பரவந்து எல்லா உறுப்புக்கும் அது போகும்போது அதோட சக்தி வெளிப்பாடு நம்மளுக்கு கிடைக்கிது இது ரகசியமாகவே வச்சுருக்கிறதுக்கு மூல காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொரு ஜாயிண்ட்லேயும் இருக்கிற அந்த ஜாயிண்டில் உள்ள ரகசியம்தான் எ எப்படின்னு கேட்டிங்கன்னா உடம்புல ஒரு பத்து விதமான ஜாயிண்ட்கள் இருக்குது அந்த ஜாயிண்டுகளை தூண்டுனாவே உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும் இது வருமத்தில் மிக ரகசியமான ஒன்று என்னென்னு கேட்டிங்கன்னா கை கால் இதில் உள்ளது தான் கால்லேருந்து ஆரம்பிக்கும்போது பார்த்திங்கன்னா கால் விரல்கள் கால் விரல்களை நல்லா மடக்கி நீட்டும்போது கால் விரல்களில் இருக்க வருமங்கள் தூண்டும் அப்போ அது தூண்டும் போது அடுத்தது கணுக்கால் கணுக்கால் அசைவு கொடுக்கும்போது அந்த கணுக்கால் இருக்க வருமம் தூண்டும் அந்த கணுக்காலேருந்து தூண்டி என்ன போகும் மூட்டுக்கு போகும் இந்த மூட்டில் இருக்க வருமம் தூண்டும் அது அசைவு கொடுக்கும்போது மூட்டுக்கு வருமம் தூண்டும் அதுலேருந்து பார்த்திங்கன்னா இடுப்பு இடுப்புக்கான எனர்ஜி லெவல் பாஸ் ஆகும் இடுப்பில் உள்ள வருமங்கள்லாம் தூண்டும் அதுலேருந்து பார்த்தீங்கன்னா கழுத்து கழுத்துக்கு உள்ள வருமங்கள் தேடும் கழுத்துலேருந்து பார்த்தீங்கன்னா தோல்பட்டை தோல்பட்டையிலேருந்து பார்த்தீங்கன்னா கை மூட்டு கை மூட்டிலேருந்து பார்த்தோன்னா மணிக்கட்டு மூட்டு மணிக்கட்டு மூட்டிலேருந்து விரல்கள் இதுதான் உடம்புல உள்ள ரகசியங்களே இதை ஒரு மனிதன் வந்து டெய்லி ஒரு பதினஞ்சு நிமிஷம் அசைவு கொடுத்தா முன்ன பின்னே அசைவு கொடுக்கும்போது அதோடய வருமங்கள் தூண்டும் இயற்கையாகவே தூண்டும் இதை சில ரகசியமாகவே வச்சுருந்தாங்க இப்போ வெளிப்படையாக அதை நம்ம சொல்கிறோம் சார் இப்போ வந்து வீட்டிலேருந்தே உடற்பயிற்சி செய்ய என்னென்ன எக்யூப்மெண்ட்ஸ்லாம் இருக்குது அதை எப்படியெல்லாம் பயன்படுத்தலாம் அதை கொஞ்சம் விளக்குப்படுத்துக்கேன் இப்போ நம்ம ஒவ்வொரு ஜாயிண்ட்லேயும் எப்படி நம்ம வருமத்தை இயக்குறோம் அப்படிங்கிறத பார்த்தோம் அது நம்ம நம்மளால் தூண்டக்கூடியது இப்போ நம்மளால் அதுவும் நம்மளுக்கு செய்ய கஷ்டமாக இருக்குன்னா அதுக்கு உண்டான கருவிகள்லாம் இருக்குது இதுக்கு பார்த்திங்கன்னா கையில் உள்ள வருமகத்தெல்லாம் தூண்டக்கூடியது இது வர்ம தூண்டுதல் முறை கையில் எப்படின்னு பார்த்திங்கன்னா இப்படி கையில் நம்ம போட்டு அப்படி தூண்டமுன்னா கையில் உள்ள நரம்புகள்லாம் வேலை செய்யும் நம்ம பத்து விரல்கள்லையும் போட்டு பத்து உருட்டு உருட்டு வரும்போது இந்த கையில் சார்ந்த வருமங்கள் நரம்பை தூண்டக்கூடியது இது பார்த்தீங்கன்னா எல்லா இதுக்கும் நம்ம பத்து தூண்டும் போது டேரெக்டாக நியூரான்ஸுக்கு எனர்ஜிக் லெவல் கிடைக்கும் இதை நீங்கள் செய்யும்போது என்னென்னு கேட்டிங்கன்னா நல்லா உடம்பு சுறுசுறுப்பாகும் இருக்கும் நல்லா எனர்ஜிட்டிக்காக இருக்கும் இது இந்த ரிங்கை நம்ம யூஸ் பண்ணலாம் நம்ம நம்ம சென்டருக்கு வரவங்களுக்கு நம்ம இதெல்லாம் இலவசமாக கொடுக்குறோம் அடுத்ததுன்னு பார்த்திங்கன்னா கால் கால் சார்ந்தது காலில் உள்ள வருமத்தைலாம் தூண்டக்கூடியதுக்கு இந்த கால் வருமத்தை தூண்டக்கூடியது உள்ளங்கால் விலை வருமோ சக்தி வருமோ இதெல்லாம் தூண்டக்கூடியது பார்த்திங்கன்னா காலில் இருந்து உச்சந்தலை வரைக்கும் உள்ள வ வருமத்தை வெலை செய்யக்கூடியது இந்த எந்த கருவியும் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம் வர பேஷண்ட்டுக்கெல்லாம் கொடுக்குறோம் இது பார்த்திங்கன்னா டெய்லி ஒரு அஞ்சு நிமிஷம் ஏறி நின்னாவே போதும் நீங்கள் ரொம்ப நேரம் எதுவும் ஒர்க் அவுட் பண்ணணும்னு அவசியமே இல்லை ஒரு அஞ்சு நிமிடம் இதில் ஏறி நின்னாவே போதும் இது உள்ளங்காலில் இருக்க வருமங்கள்லாம் வேலை செய்யும் உள்ளங்காலில் இருக்க வருமம் வேலை செய்யும்போது உள்ளங்கால்லேருந்து உச்சந்தலை வரைக்கும் உள்ள எல்லா வருமத்துக்கும் எனர்ஜி பாஸ் ஆகும் இது ஒரு நல்ல உடம்புக்கு நல்ல எனர்ஜியாக இருக்கும் இது மூலமாக பார்த்திங்கன்னா ரத்த நாளங்கள்லாம் நல்லா தெளிவடையும் இது ஒன்று அடுத்ததுன்னு பார்த்திங்கன்னா இந்த இது நம்ம வருமத்தில் யாருக்காச்சும் உடம்பு குறைக்கணும் அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு இந்த இது கொடுக்குறோம் இது பார்த்திங்கன்னா உடம்புல இருக்கும்போது தொடைசதை இடுப்பு பகுதி எதெல்லாம் அதிகமாக இருக்கோ அதெல்லாம் இது குறைச்சிடும் டெய்லி ஒரு பத்து நிமிஷம் சுத்தனா போதும் இது சுத்தினியாகும் போதும் உடம்பு தொண்ணூறு நாளில் ஸ்லிம்மாக ஏறலாம் நம்ம உடம்புக்கு தகுந்த வெயிட்டு கொண்டாந்துடலாம் நம்ம உடம்பு ஆரோக்கியத்துக்கான தேவையான இது ஒரு கருவி முறை வெறும் இது மாதிரி இந்த வாதங்கள் இது மாதிரி வந்தவங்களுக்கு ரத்த ஓட்டம் கால் மறுத்து போகிறது உணர்ச்சி இல்லாமல் இருக்கிறது அவங்களுக்கு இந்த விதமான இன்சூமெண்ட்டு கொடுக்குறோம் இது எப்படின்னு கேட்டிங்கன்னா காலில் உருட்ட உருட்டை உருட்ட கால் மறுத்து போகிறது நல்ல ரத்த ஓட்டம் ஓட ஆரம்பிக்கும் கால்களை இது அப்படியே அந்த வருமத்தை தூண்ட தூண்ட என்ன ஆகுனா உச்சந இருந்து உள்ளந்தலை வரைக்கும் போகிற வருமங்கள் எல்லாமே வில செய்யும் இது மறுத்து போகிறது இந்த மதம் மதன் இருக்கிறது உணர்ச்சி இல்லாமல் இருக்கிறது இதுக்கெல்லாம் இது உணர்ச்சி தூண்டக்கூடியது வருமம் இது இது முதுகு தண்டு வடத்தில் உள்ள வருமங்களை இயக்கிறதுக்கான இந்த கருவி இது பார்த்திங்கன்னா நம்ம க கழுத்துலேருந்து வாழிலும்பு வரைக்கும் உள்ளதில் இதை தூண்டும் போது இதை மசாஜ் கொடுக்கும்போது உடம்புக்கு நல்ல உள்ள இருக்க வாயுலாம் கழிச்சி விட்டு நல்ல ஒரு எனர்ஜியை கொடுக்கக்கூடிய கருவி இது டெய்லி நம்ம உடல் பயிற்சி வருமம் தியானம் வர்மம் முத்திரைகள் அதை பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறோம் டெய்லி நம்ம வந்து நம்மளால் உடல் எல்லாம் செய்ய முடியல அதுக்கான அதுக்கு ஒரு எளிய முறை இருக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா வறும முத்திரை முத்திரைகளை பத்தி நம்ம வந்து சொல்லிக் கொடுத்துட்டு அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா உடம்புகளை உடம்புல உள்ள கழிவுகளை நீக்கும் முத்திரை அடுத்தது இரத்த ஓட்டத்தை தூண்டக்கூடிய முத்திரை நரம்பு த நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய முத்திரை அடுத்தது வந்து கண் கண்களுக்கு எனச்சி கொடுக்கக்கூடியது காதுகளுக்கு எனச்சி கொடுக்கக்கூடியது உடம்பு கை கால் எல்லா உறுப்புக்கும் எனச்சி கொடுக்கக்கூடியது எல்லாத்துக்கும் ஒவ்வொரு விதமான முத்திரைகள் நம்ம சொல்லி கொடுக்குறோம் அப்புறம் சுவாச பயிற்சி முறையும் சொல்லிக் கொடுக்குறோம் உடம்புக்கு நல்ல சுவாசத்தை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான மூச்சு பயிற்சிகள் சொல்லிக் கொடுக்குறோம் இப்போ கழிவுகளை நீக்கிறதுக்கு சொல்லிக் கொடுக்குறோம் வரும தூண்டுதல் முறையில் நம்ம ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொன்று தனித்தனியாக பேக்கேஜ் வச்சுருக்கிறோம் அது மாதிரி சொல்லி கொடுக்குறோம் அந்த இதை அந்தந்த காலகாலத்துக்கு எவ்வளோ நேரம் செய்யணும் அப்படிங்கிற ஒரு ஷெட்யூலும் போட்டு கொடுத்துட்றோம் இதை டெய்லி செஞ்சுட்டு வந்தாலே போதும் மூணு மாதத்தில் அவங்களுடைய என்ன நோயாக இருந்தாலும் சரி செய்யும் தொடர்ச்சியாக நம்ம இந்த பதிவில் என்ன பார்க்கறக்கம் அப்படின்னு பார்த்திங்கன்னா வர்மக்கலையில் வந்து கப்ளிங்கின் பங்கு என்ன இது எதனால் நம்ம வந்து கப்ளிங் பயன்படுத்துகிறோம் இப்போ நம்ம சென்டருக்கு வரவங்களுக்கு அதிகமாக வலி இருக்குது அப்படின்னு ரொம்ப நாளாக வலி இருக்குது அதை எனக்கு சரி பண்ணுங்கன்னு சொல்லி வரவங்களுக்கு உடனடியாக வழியை குறைக்கக்கூடியது அது ஓட்டத்தை சீர் பண்ணக்கூடியது இந்த கப்பிங் தெரப்பி இந்த கப்பிங் தெரப்பி போடும்போது என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா அந்த உள்ளத்தில் உள்ள வாத காற்றுகள்லாம் வெளியில் எடுத்து விட்ருவோம் வெளியில் காற்று எடுத்து வச்சுன்னா வழி உடனே உங்களுக்கு அரெஸ்ட் ஆகும் இதை வந்து நம்ம எந்த இடத்துல உங்களுக்கு வலி அதிகமாக இருக்கோ அந்த இடத்துல இதை கொடுக்கும்போது உடனடியாக ஒரு இதை எடுத்தோடனே வலி குறஞ்சிரும் இது இது கப்பிங் மெத்தேடு இது வருமத்தை சார்ந்ததில் நம்ம பயன்படுத்துகிற முறையில் ஒன்று அடுத்தது ஃபயரிங் கொடுக்குறோம் இதை பேலன்ஸ் பண்ணக்கூடியது எல்லாமே இந்த கப்பில் வந்து ஃபயரிங் கொடுக்கும்போது அந்த அந்த எந்த ரத்த ஓட்ட பாதையெல்லாம் இருக்குதோ அதுலலாம் அடப்பு இல்லாமல் இருக்கிறதுக்கு இதை கிளியர் பண்றதுக்கு இந்த ஃபைரிங் கப்பிங் பயன்படுத்துகிறோம் இதை பயன்படுத்தும் போது என்னன்னா அடப்பு இல்லாமல் எந்த இடத்துலையும் ரத்த ஓட்டங்கள் தடையில்லாமல் செல்வதற்கு இது இதை நம்ம பயன்படுத்துறோம் இது ஒரு நல்ல ஒரு எனர்ஜிட்டிக்கான ஒன்று இது ஒண்ணு சரிங்க சார் இப்போ வர்மம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அதை எப்படி வந்து நம்ம உடற்பயிற்சி சுவாச பயிற்சி வர்ம புள்ளிகள் எப்படி வந்து இருக்குது அதை வர்ம புள்ளிகளை எப்படி நம்ம ஸ்டிமுலேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ச்சியாக நீங்கள் சொல்லியிருந்தீங்க இப்போ வந்து நீங்கள் எப்படி ட்ரீட்மெண்ட் வந்து எப்படி நம்ம கிளினிக்கு வந்தால் மட்டும்தான் ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியுங்களா இல்லை நீங்கள் ஹோம் விசிட் பண்ணுறீங்களா இல்லைங்க நம்ம வந்து ரெண்டு விதமாக பண்ணுறோங்க வெளியூர்லேருந்து வரவங்களுக்கு இங்கே வரவச்சி பண்ணுறோம் இல்லை இங்கே பக்கத்தில் இருக்காங்க நியர்பையாக இருக்கிறவங்களுக்கு அவங்க வீடுகளுக்கு கூப்பிட்டாங்கன்னா வீடுகளுக்கும் போய் செஞ்சு கொடுக்குறோம் சரிங்க சார் இப்போ வந்து சென்னை பெங்களூர் இது மாதிரி பெரிய ஒரு மெட்ரோ சிட்டிக்கு நீங்கள் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா இருக்குங்க அதாவது அவங்க வந்து ஏதாச்சும் அரேஞ்ச் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு போய் வீட்லேயும் பார்த்து கொடுக்கலாங்க ஹோம் விசிட் நீங்கள் ஹோம் பண்ணி கொடுக்கலாம் சரிங்க சார் இப்போ வந்து இப்போ நீங்கள் அதிகமாக வந்து ஆண்களுக்கு பண்ணுறீங்களா பெண்களுக்கும் பண்ணுறோம் எல்லாருக்குமே சிறுவர்கள் குழந்தைகள் பெரியவர்கள் முதியவர்கள் அப்புறம் ஆண் பெண் எல்லாத்துக்குமே பண்ணுறோம் எல்லாருக்கும் எல்லாத்துக்கும் பண்ணுறோம் நம்மளுடைய அட்ரெஸை வந்து ஒரு முறை நீங்கள் வந்து இப்போ வந்து நம்மளுடைய சென்டர் நேம் வந்து சுரேஷ் வர்மா ஸ்பேன் கேர் சென்டர் நம்பர் நாலு பழைய பேருந்து நிலையம் முசிறி இது ரூட்டுன்னு பார்த்தீங்கன்னா திருச்சி டு சென்னை போகிற வழியில் மு முஸ்ரி நாற்பதாவது கிலோமீட்டர் முசிரி நாமக்கல்லேருந்து நாற்பதாவது கிலோமீட்டர் முசிரி இந்த ரூட்டில் தான் இங்கே இருக்குது பழைய பஸ் ஸ்டாண்டு உள்ளார நம்மளுடைய சென்டர் இருக்குது நீங்கள் வர வர விருப்பம் உள்ளவங்க நீங்கள் மொதல் நாள் கால் பண்ணிவிட்டு மறுநாள் நீங்கள் வந்தால் உடனே பார்த்துட்டு உடனே பேரலாம் சரி இதை பார்த்துட்டு இருக்கிற அனைவருக்கும் எங்களுடைய கருத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இவருடைய நம்பர் வந்து எங்களுடைய டிஸ்கிரிப்ஷன் செக்ஷனில் கொடுத்துருக்கோம் ஸ்க்ரோலிங்கில் நம்பர் போயிட்டுருக்கோம் நீங்கள் அவருக்கு வந்து கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வந்துட்டு உடனே நீங்கள் வந்து பண்ணிடலாம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய விலாசம் வந்து தொட அதை தெளிவாக சொல்லியிருக்காரு நீங்கள் டவுட்டுன்னா அவர்கிட்ட கால் பண்ணி நீங்கள் கேட்டுக்கலாம் வர்மம் சம்மந்தப்பட்ட எல்லா விஷயங்களும் அதாவது உடல் உடல் சார்ந்த விஷயங்கள் உடல் வரக்கூடிய நோய்கள் எல்லாமே வர்மத்தில் குணப்படுத்தலாம் பாசிபிள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வர்மக்கலை நிபுணர் சுரேஷ் அவர்கள் சொல்லியிருக்காங்க அவருடைய கிளினிக் எங்கே இருக்குதுன்னு நம்ம இன்னொரு முறை வந்து அவர்கிட்ட கேட்டடலாம் கிளினிக்கு முன்னாடி அட்ரஸ் விலாசை வெளி தெரியும் நம்ம ச நம்ம சரி பண்ணக்கூடியது என்னென்னா உடல் சார்ந்தது மனம் சார்ந்தது அனைத்து விதமான நோய்களுக்கும் தீர்வு உண்டு இதில் வந்து நம்ம வறுமக்கலை மூலியமாக சில பயிற்சிகளை சொல்லிக் கொடுக்குறோம் சில டிப்ஸ்களை கொடுக்குறோம் அதெல்லாம் ரெகுலராக ஃபாலோ பண்ணாங்கவே அவங்களுக்கு ஆரோக்கியம் ஆயில் நூறு கிடைக்கும் நம்மளுடைய சுரேஷ் வர்மா ஸ்பைன் சென்டர் நம்பர் நாலு பேருந்து நிலையம் உள்ளே முசிறி திருச்சி மாவட்டம் நன்றி If you like my videos kindly subscribe and